ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபிஷ் கிரேவி. சூப்பரான எம்மையான ஃபிஷ் கிரேவி. நீங்கள் நிறையா ஸ்டைலில் பார்த்துருப்பீங்க, ஆனால் இந்த மாதிரி ஒன் டைம் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். வாங்க இப்போ நம்ம சிஸ்டர் இந்த ஃபிஷ் கிரேவியை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லித்தராங்க, பார்க்கலாம். இன்றைக்கி நான் வந்து சப்பாத்திக்கு ஒரு ஃபிஷ் கிரேவி செய்ய போகிறேன். இது வந்து ஒரு இதுக்கு வந்து நான் என்ன ஃபிஷ் எடுத்திருக்கேன்னா டிலாப்பியா ஃபில்லட் எடுத்திருக்கேன், ஃப்ரோசன் டிலாப்பியா ஃபில்லட். ஸோ இதுக்கு வந்து இதில் போன்ஸ்லாம் இருக்காது, முள்ளே இல்லாமல் வெறும் ஃபில்லட் தான் இது. இந்த கறி கிரேவிக்கு வந்து நம்ம ஒரு அதிகமாக முள்ளில்லாத மீன் எடுத்துக்கலாம், வஞ்சிர மீன் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இன்னைக்கு என்கிட்ட நான் எடுத்துருக்கிறது வந்து டிலாப்பியா ஃபில்லட். இது வந்து ஃப்ரோசனாக இருக்குது. இப்போது இதை வந்து நான் டீஃப்ராஸ்ட் பண்ணிக்கிறேன், டீஃப்ராஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது அரவுண்ட் 500 கிராம்ஸ் நான் போடுறேன். ஸோ அரவுண்ட் 1/2 kg ஆஃப் டிலாப்பியா ஃபில்லட். ஸோ நீங்கள் வந்து எந்த ஃபிஷ் வேணால் ஒரு 1/2 kg எடுத்துக்கோங்க, இதுக்கு நான் சொல்கிற மெஷருக்கு. ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணுன்னா, நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு அது டீஃப்ராஸ்ட் பண்ணுறதுக்குள்ளே இதை வந்து ஃபஸ்ட்டு தாளிச்சிக்கலாம். இதுக்கு தேவையான வெங்காயம் இதெல்லாம் நான் சொல்கிறேன். ஒரு பாத்திரம் வந்து நான் அடுப்பில் சூடு பண்ணியிருக்கேன். இதில் கொஞ்சமாக எண்ணெய் பாருங்க, நான் ஒரு டீஸ்பூன், ஒரு 1/2 teaspoon அளவுக்கு தான் போட்டிருக்கேன் எண்ணெய். இந்த எண்ணெய் சூடான உடனே இதில் நான் என்ன போட போகிறேன்னா, வெங்காயம், பெரிய வெங்காயம் 2, கொஞ்சம் சின்ன சைஸாக இருந்தால் 2 போட்டுக்கோங்க, இல்லைனா பெரிய வெங்காயமாக இருந்தால் 1 போதும். இதை வந்து நான் இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ண போகிறேன். இதெல்லாம் நம்ம அரைக்க போகிறோம், அதனால் இது வந்து ரொம்ப தின்னாக இருக்கணும்ட்டு இல்லை. வெங்காயம் கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்தால் கூட பரவாயில்ல தான். கூடவே 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம், கொஞ்சமா உப்பு சேர்க்கிறேன். இது ஒரு 1 minute ஃப்ரை ஆனோடனே நான் காமிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட ஒரு 1.5 teaspoon இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி கார்லிக் பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கணும். இது கொஞ்சம் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிட்டு இது வதங்கினப்புறம் நான் காமிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து இஞ்சி பூண்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ இந்த தக்காளி, ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன், ஒரு தக்காளி போட்டுக்கலாம். இதுக்கு வந்து நான் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், நல்லா ஃப்ரை ஆகும் பாஸ்தா. இது எல்லாத்தையும் நம்ம அரைக்க போகிறோம். இது தக்காளி வணங்கினப்புறம் நான் காமிக்கிறேன். இப்போது தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இது கூட ஜஸ்ட் நான் 4 முந்திரி பருப்பு, ஒரு 4-5 போட்டால் போதும், நிறைய போட தேவையில்லை. இதையும் இதில் போட்டு வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் ஆறுனப்புறம் நான் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். அரைச்சி எடுத்துட்டு அப்புறம் நான் தாளிக்கும் போது காமிக்கிறேன். இப்போது ஃபிஷ் வந்து டீஃப்ராஸ்ட் பண்ணி நான் எடுத்துட்டேன். இதுக்கு வந்து எப்படி மசாலா போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதை எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக உப்பு ரொம்ப கம்மியாக இப்படி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அப்புறமா நான் ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுறேன். ஸோ உப்பு போட்டுக்கிறேன், மஞ்சத்தூள் 1/4 teaspoon, மிளகாத்தூள், கொஞ்சம் ஜீரகத்தூள், அதுக்கப்புறம் 1/2 lemon இதில் அப்படியே ஸ்குவீஸ் பண்ணி விட்டுக்கலாம். சீடு எடுத்துடலாம். இப்போ கையில் நல்லா எல்லாம் தேய்ச்சி விட்டுடலாம், எல்லா பக்கமும் வர மாதிரி.
இப்போ எல்லா மசாலாவும் எல்லாத்துலேயும் படுற மாதிரி வச்சுட்டேன். கொஞ்சம் லைட்டாக பெப்பர், ஃப்ரெஷ் பெப்பர் கிரைண்ட் பண்ணி போட்டுக்கலாம். இது வந்து இதில் அப்படியே ஊறட்டும். இது அட்லீஸ்ட் ஒரு 20 நிமிஷம், நான் ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் வச்சா கூட போதும், இல்லை ஒரு மணி நேரம் நீங்கள் வச்சிங்கனாலும் நல்லா தான் இருக்கும். அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 20-30 மினிட்ஸ் இதை வந்து அப்படியே மேரினேட் பண்ணணும். ஸோ இது மேரினேட் ஆகிட்டு இருக்கட்டும், அதுக்குள்ளே நான் வந்து கிரேவி வந்து தாளிக்கிறேன் அப்புறம். ஸோ இது மேரினேட் ஆனப்புறம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 20 மினிட்ஸ் மேரினேட் ஆயிடுச்சு. இதை வந்து நான் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். இது வந்து ஷாலோ ஃப்ரை தான், பாருங்கள் எண்ணெய் ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான், 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் போட்டிருக்கேன். இது ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி கார்ன்ஃப்ளவர் வந்து லைட்டாக தூவிக்கணும், லைட்டாக கிறிஸ்பியாக வரும். அதுக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் இதை எடுத்து நம்ம போட வேண்டிதான் ஃப்ரைக்கு. ஜஸ்ட் ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி தான் இந்த கார்ன்ஃப்ளவர் போடணும். வெந்துருச்சு, கைத்திரி போட்டுக்கிறேன். இது ஒரு 2 நிமிஷம் கூட ஆகாது, இது ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை ஆகட்டும். இதே எண்ணெயிலேயே நம்ம மிச்சம் இருக்கிற ஃபிஷ்ஷையும் இதே மாதிரி பொறிச்சு இதில் எடுத்து ஃபிஷ் அந்த சைட் பொறிஞ்சிட்டு இருக்கு. நான் இந்த அதுக்குள்ளே குழம்பு தாளிச்சுக்கிறேன். இது வந்து கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த எண்ணெயில் எண்ணெய் காயணும். எண்ணெய் காஞ்சோடனே ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கிறேன். ஜீரகம் நல்லா பொரியுது. ஜீரகம் பொரிஞ்சோடனே நம்ம பேலீஃப் ஒரு பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம். இந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த மிக்சியை நான் அரைச்சி வச்சுருக்கேன்ல, முன்னாடி வறுத்தேன்ல, வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு, முந்திரி, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், அந்த பேஸ்ட் இதில் போட்டுக்கலாம். இந்த பேஸ்ட் வந்து நல்லா எண்ணெயில் வதக்கிக்கணும். அதுக்கு நான் ஃபிஷ் வெந்துருச்சு, இதை எடுத்துக்கிறேன். வதங்கிட்டு அடுப்பை ஃபுல்லாக சிம் பண்ணிடலாம். இப்போ தேவையான பொடியெலாம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், ஹாஃப் கேஜி எடுத்துருக்கேன், அதனால் 3 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் போட்டுக்கிறேன். இப்போ இவ்வளோதான் பொடி போடணும். கரம் மசாலா அப்புறமா போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கிறேன். இந்த மசாலாலாம் ட்ரையாகவே பாருங்கள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி, ரொம்ப கம்மியாக தண்ணி ஊற்றி மசாலாலாம் பச்சை வாசனை போகிற மாதிரி நல்லா வதக்கிக்கணும். இதுலேயே இது நல்லா வதங்கினோடனே காட்டுறேன். மசாலாலாம் எண்ணெயில் நல்லா 1 நிமிஷம் வதங்கிடுச்சு, நல்லா சுருண்டு வருது பாருங்கள். இப்போது இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் போட்டுக்கிறேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம். இது நல்லா இப்போ பார்க்குறதுக்கு இப்படி இருக்கும். நல்லா தண்ணி ஊற்றலாம், நல்லா கிரேவி கொடுக்கும். ஏன்னா நம்ம மசாலா போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு போட்டோம்ல 4, ஸோ அது நல்லா திக் கிரேவி கொடுக்கும். ஸோ இப்போ தயிர் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட போகிறேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு வரேன். தண்ணி ஊற்றிக்கலாம் இன்னும் தேவையான அளவு. நான் இதில் 2 கப்புக்கு அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் இது கொஞ்சம் கெட்டியாகி வரும்.
அதனால இந்த தண்ணி சரியா இருக்கும். இப்போ இந்த பாத்திரத்தை நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ குழம்பு ரெடி ஆகிறதுக்குள்ளே எல்லா ஃபிஷ்ஷுமே நான் வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணி வச்சுட்டேன். இது நீங்கள் ஃபுல்லாக கூட ஃப்ரை பண்ணணும் இல்லை, 3/4 ஃப்ரை பண்ணால் இப்போ முக்காவாசி வேகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணால் போதும். இப்போ என்னோடய மீன் வந்து எல்லாம் பெரிய பெரிய துண்டாக இருக்குது, நான் கொஞ்சம் சைஸ்க்கு நான் வெட்டிக்கிறேன். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள், அப்படியே மசாலாலாம் வெளியே வருது. இப்போது இந்த மீன் நான் சின்ன சின்ன துண்டாக போட்டு வச்சேன்ல, இந்த மீன் எல்லாம் நம்ம உள்ளே போட்டுக்கலாம். மீன் போட்டுட்டு ரொம்ப கிண்டக்கூடாது கிரேவியை. மீன் போட்டுட்டு இது ஒரு 2 நிமிஷம் மட்டும் உள்ள இந்த கிரேவியோட சேர்ந்து நம்ம லைட்டாக இப்படி சைடில் வச்சு இது பண்ணிடலாம். ஓகே, இப்போ இந்த கிரேவியோட இது ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் கரம் மசாலா போட்டுக்கலாம். இப்போ மீன் போட்டு 2 நிமிஷம் கொதிச்சிருச்சு, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. நான் அதிகமாக எண்ணெய் ஊற்றல, அதனால தான் மேலே எண்ணெய் மிதக்கலை. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ கடைசியாக நம்ம வந்து கரம் மசாலா போட்டுக்கலாம். கரம் மசாலா முன்னாடியே போட்டிங்கன்னா கசப்பு வந்துடும், அதனால் கடைசியில் போடணும். கடைசி 2 நிமிஷம் தான் கரம் மசாலா. ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன் கரம் மசாலா போட்டு, கொஞ்சம் கசூரி மேத்தி. இது வந்து கசூரி மேத்திங்கிறது வந்து காஞ்ச வெந்தயக்கீரை, அதுதான் கசூரி மேத்தி. இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இது எப்பயுமே இந்த கீரையை எடுத்துட்டு கையில் இப்படி க்ரஷ் பண்ணி போடணும், அப்படியே போடாமல், அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நல்லா வரும். ரெண்டு கசூரி மேத்தி, அதுக்கப்புறம் கருவேப்பிலை. இதெல்லாம் கருவேப்பிலையில் தெரியாமல் சொல்லிட்டேன், கொத்தமல்லி. கொத்தமல்லியும் கசூரி மேத்தி போட்டு கொத்தமல்லி போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் கரம் மசாலா போட்டிருக்கேன்ல. இப்போ 1 நிமிஷம் மட்டும் மூடி வைக்கலாம். இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு, எல்லாம் நல்லா ஃப்ளேவர் நல்லா வாசம் வருது. லைட்டாக நம்ம இது பண்ணிக்கலாம். அடியில் ஒன்றும் பிடிக்காது, மேக்ஸிமம் நீங்கள் கனமான பாத்திரத்தில் செஞ்சீங்கன்னா ஒன்றும் ஆகாது. ஓகே, இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போது அவ்வளோதான். இது கடைசியாக வந்து நான் வந்து இந்த என்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இருக்குது, ஸோ அதனால் கொஞ்சமாக க்ரீம் போடுறேன் இந்த ரிச்னஸ்க்காக. இது இப்படியே போட்டு வச்சிடலாம் கொஞ்சமாக. இது வந்து ஆப்ஷனல், இது நீங்கள் போடணும்னு அவசியம் இல்லை. இப்போது நம்மளோட ஃபிஷ் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் வேறு ஒரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.